வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹவுஸோட அப்டேட் தான் காமிக்க போறேன். இங்க பாருங்க, நமக்கு வந்து வெளியில டைல்ஸ் ஒட்டிருக்காங்க, பார்க்கிங் டைல்ஸ், அதுக்கப்புறம் சிட் அவுட்க்கு டைல்ஸ் ஒட்டிருக்காங்க, டைல்ஸ் இல்ல கிரானைட் ஒட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வழியா போக முடியாது, அது இன்னைக்கு தான் ஒட்டிருக்காங்க. ஸோ நான் பின் வழியா வந்து உள்ள எல்லாம் காமிக்கிறேன், வாங்க போலாம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா வால் டைல்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங், ரெண்டு கோட்டிங் அடித்து முடிச்சுட்டாங்க. ப்ரைமரும் இதுவும் அடித்து முடிச்சுட்டாங்க. கிச்சன் டைலில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஒரு அங்கே ஒரு டயர், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது, அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு டயர், அதுக்கப்புறம் அங்கே ஒரு டயர், வேறு கலரில் இருக்குது பார்த்திங்களா. அது வந்து கொடுக்கும்போது ப்யூர் ஒயிட்னு நினச்சி மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நம்ம செலக்ட் பண்ணது இந்த கலர் தான், இந்த கலர் வந்துடுச்சு. நான் லாஸ்ட் டைம் வந்து பாதி ஒட்டியிருக்கும் போது வீடியோ எடுத்தேன், நான் அப்போ பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து ஷேடோ மாதிரி தெரிஞ்சுது, ஒருவேளை ஷேடோ அடிக்குதாட்ருக்கு, அதனால வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தா கம்ப்ளீட்லி வந்து டிஃப்ரெண்ட் கலர் அது. ஸோ இப்போ வந்து நமக்கு ரெண்டு வேலை, அதை வந்து உடச்சி எடுத்துட்டு நம்ம வேறு ஸ்டிக் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணவங்களும் பாருங்கள், கீழே இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்கிறத தான் வச்சுருந்தோம். இதுலேருந்து நம்ம லைன் வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் தான் போட போகிறோம். ஸோ கீழேருந்து எடுத்துக்கலாம், அவங்க வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மாடுலர் கிச்சனுக்கு வந்து வெளியில் தெரியணும்னு இல்லை, அவங்களே உள்ளுக்குள்ளேருந்து லைன் இருந்தால் போதும், அவங்க எடுத்து பண்ணிக்குவாங்க. கபோர்ட் சரிக்கிறாங்களே, அதில் வந்து எங்கே ஸ்விட்ச் வேணும்னு கேட்குறோமோ அங்கே பண்ணி தந்துடுவாங்க. அதனால் வந்து இது வந்து அவங்க வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டே, அண்ணா சொல்லிட்டாங்க. பட் இதை வந்து மறந்துட்டாங்க இந்த மூணு, ஏன்னா நம்ம வந்து கவுண்டர் டாப்க்கு மேலே மிக்சியில் எதுவும் போடுறோம், பிளெண்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது தேவைப்படும். ஸோ நான் வந்து ஒரு நாள் எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சிட்ருக்கவங்கள்ட்ட வந்து சொன்னேன், கையை வச்சு காமிச்சேன் எங்கெங்கே வேணும்னு. இங்கே ஒரு இங்கே கை வச்சு காமிச்சேன், இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு காமிச்சேன். ரொம்ப கடமை தவறாத கண்ணாயுதம் மாதிரி நான் எங்கே கை வச்சுனோ லிட்ரலி அதே இடத்துல போட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு மெஷர்மெண்ட் எடுக்காமல், ஒன்று வந்து டைல்ஸுக்கு கீழே வருது, ஒன்று டைல்ஸ் மேலே வருது, ஒன்று டைல்ஸுக்கு, ரெண்டு டைல்ஸுக்கு நடுவில் வருது. ஸோ இதை வந்து அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். எப்படியும் மிச்ச டைல்ஸ் எடுக்க நம்ம போகணும். ஸோ இந்த டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த ஒயிட் டைல்ஸ் வந்து நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி, இந்த இடத்துல நம்ம டைல்ஸ் ஒட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் கொடுக்கும்போதே அண்ணா ரெடியூஸ் பண்ணிட்டீங்களான்னு நான் கேட்டேன். பட் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணாமல் இதுக்கு சேர்த்து டைல் போட்டாங்க. ஸோ இந்த வால் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு டைல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கிளைம் பண்ணி அவங்கள்ட்ட டைல்ஸ் வாங்கிக்கலாம். எப்படியும் டைல்ஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறதுனால இதையும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கலான்ருக்கோம். மூணு ஈவனாக ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வைக்கக்கூடாது, அந்த மாதிரி வச்சிடலான் இருக்கும். இல்லை அதை விடவே கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கலான்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும். பாப்போம் எப்படி வந்து டைல்ஸ் எடுக்க போகிறாங்க. அது தேவையில்லாத வேலை நமக்கு வேறு, இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, ஒரு 15 days தான் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபங்க்ஷன் வைக்கலான் இருக்கோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியலை. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் இல்லை, இதுக்கு வந்து வால் டைல்ஸ் இருக்குது. கிரேனட்டும் இருக்குது, ஆனால் போடாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு அடுப்பு சொல்லியிருக்கேன், ஸ்மோக்லெஸ் அவன் சொல்லுவாங்க. அது வந்து எல்லோரும் பண்ணுறது இல்லை. இங்கே திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், அவங்க வரணும், லாக்டவுன்னால் வராமல் இருக்காங்க, அதனால் இந்த வேலை பெண்டிங் இருக்குது. அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு நாள் வேலை தான் அது. ஸோ அவங்க அடுப்பை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் டைல்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் கூட இந்த பக்கம் ஒட்டிடுங்க, இந்த பக்கம்லாம் ஒட்டிடுங்க, அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். டைல் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இல்லைங்க, இதையும் முடிச்சு கொடுத்துருங்க, நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒர்க் பண்ணுறவங்களோட கன்வீனியன்ட்டும் முக்கியம்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா விட்டு விட்டா ஒட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம். நமக்கு வந்து பியூர் ஒயிட்டு பிளாக் தான் கிரானைட் போடுறோம், அதனால் வந்து பார்த்து பார்த்து பீஸ் கட் பண்ணுறது அப்படின்ற எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஸ்டில் அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நம்மளும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அதனால் வந்து அதை பண்ணி முடிச்சுட்டு டைல் ஒட்டிக்கலான் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழெல்லாம் ஒட்டிட்டாங்க பார்டர் டைலு, நல்லாயிருக்கு பாருங்கள். ஓகே, இந்த டைலை பற்றி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், நல்லா இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது. ஆக்சுவலி மற்ற ரூம், மற்ற பாத்ரூமை விட இந்த பாத்ரூம் ஹைட்டு கம்மி. ஏன் அப்படின்னா நம்ம மேலே ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம். எவ்வளோ பேர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரில, எங்களோட கரூர் ஹவுஸில் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அம்மா வீட்டில். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் இது வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இதை வந்து லாஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஸ்டோரேஜ் எவ்வளோ வேணும்னாலும் அப்படியே டம்ப் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம், வேணுன்றப்ப எடுத்துக்கலாம். லைட்டும் ஒன்று போட்டாச்சு, கரூர் வீட்டில் அது இல்லை, அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது, அதனால் இங்கே லைட்டும் போட்டாச்சு. நான் பேசுகிறது எக்கோ அடிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லாக்டவுன் இந்த வீக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெயிண்டிங் இருக்குது, இதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு டோர் மட்டும் போட்டுக்கலாம் உட்டில், நம்ம வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது போட்டுக்கலாம்.
ஸோ நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கும், அதனால் அதை பண்ணியாச்சு. இது பாருங்கள் பாத்ரூம். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் பிளேஸு. ஆக்சுவலி இது சாமி ரூம் அப்படின்றனால நாங்கள் இது வரைக்கும் உள்ளே போகல. நான் கூட ஒன்று ரெண்டு டைம் உள்ளே போனேன், எங்கள் அண்ணாலாம் உள்ளே போகலை, அப்படியே வெளியிலேயே நின்றுட்டு வந்துடுவாங்க. இந்த டைல் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இந்த இடம் பேலன்ஸ் இருக்குது. இது வந்து சிட் அவுட்டு, ஸோ கிரானைட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணல, ஆக்சுவலி இன்றைக்கி தான் போட்டாங்க. வேலைக்கு வந்தவங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் அந்த டைல். அண்ணன் பாப்பாவும் தொட்டிக்குள்ளே குளிச்சுட்டு இருக்காங்க. நான் ஃபைனலாக காமிக்கிறேன். அண்ணன் திட்டுவாங்க வீடியோவில் அவங்கள காமிச்சா. நான் ஃபைனலாக காமிக்கிறேன். அவ்வளோதான், இதே தான் மேலேயும் பண்ணியிருப்பாங்க. ஓ, ஸ்டெப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா முன்ன நாலு தான் இருந்துச்சு, இன்னும் ரெண்டு மூணு நாலு தான் இருந்துச்சு, இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? முன்ன இது வரைக்கும் தான் இருந்தது, இது இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, லாபம் நஷ்டம்ல தான் முடியணும். நமக்கு முன்னாடி வேலை செஞ்ச கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா இதை கவுண்ட் பண்ணாமல் வச்சுட்டாரு. ஸோ அதனால நமக்கு வந்து இது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலி நோட்டீஸ் பண்ணிட்டோம், ஸோ அதனால் போட்டாச்சு. இப்போ மேலே போகலாமான்னு தெரியல. ஓகே, ஒன்றும் ஆகலை. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இது மூணும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம சொல்கிற மாதிரியே செய்ய மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மூணு இருக்கு இல்லையா? நான் வந்துட்டு இது மாதிரி ஒன்று, ஆனால் இந்த ஆர்டரில் கேட்கல. இருங்க, மேலே வந்து காமிக்கிறேன். இது மூணு இருக்கு இல்லையா? நான் வந்து அந்த செகண்ட் இருக்குல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே, லாஸ்ட் இருக்குல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கீழே, இப்படி ஆர்டரில் கேட்டேன். அவங்க இப்படி வச்சு விட்டாங்க. சரி ஓகே, எப்படி இருந்தால் என்னன்னு விட்டாச்சு. நான் வாலில் எதுவுமே போட தேவையில்லை. இங்கே பாருங்கள், வாலில் அப்படியே பெயிண்டிங் வச்ச மாதிரி இருக்குது. மலை, அந்த ஸ்கையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கிளவுட்ஸு. ஓகே, உள்ளே போய் காமிக்கிறேன். ஓ, டோர் வச்சுட்டாங்க, ஐ மீன் நிலவு வச்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா தேக்கில் தான் வச்சுருக்கு. பட்ஜெட் டைட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தோணுது. இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசினது பார்த்திங்கன்னா தேக்கில் தான் போடுறத தான் பேசியிருந்தோம். ரெண்டு நிலவு இருக்குது, கீழே ஒன்று மேலே ஒன்று, ரெண்டுமே இதில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி. பட் பட்ஜெட் கொஞ்சம் டைட் ஆனால் அந்த எதுக்கு தேக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆர்டர் கொடுத்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வாவ், நீட்டாக இருக்குல்ல. அதிக சேதாரான டைல் பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே இந்த டைல் தான். மேலே இதுக்கு ஃபுல்லாக இல்லாமல் போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சேதாராயிருக்குன்னு. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இது இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இது வந்து டிரான்ஸ்போர்ட் அப்போ உடஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறனால டிரான்ஸ்போர்ட் அப்போ உடஞ்சிருக்கலாம், அதுதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்லேயே எடுத்துகிட்டு வந்து எந்த டைலுமே உடையில, இதுதான் முக்கால்வாசி உடஞ்ச டைலு. ஏதோ ஒன்று ரெண்டு டைல் உடஞ்சிருந்தது மீதியில, எல்லாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு எந்த டைலுமே உடையில. ஸோ மேபி அதுதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு வரணும். டிரான்ஸ்போர்ட் அப்போ சொல்லிடணும் நம்ம. நீங்கள் பாருங்கள், எதுக்கு இவ்வளோ பெரிய கயிறுன்னு தெரில. டாய்லெட் சீட்டு, இது ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிட்டேன், இருந்தாலும் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரைட்டாக தான் இருக்குது. பட் எல்லாமே ஓப்பனில் இருக்கனால ப்ரைட்டாக இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ப்ரைட்னஸ் வராது. அதனால் அதை கொஞ்சம் எடுக்க சொல்லியிருக்கேன், தெரியுதா? அதனால தான் அது பூசாமியே இருக்காங்க, அதை வந்து தட்டி விட்ருவாங்க. ஸோ அந்த நீளத்துக்கு வந்து க்ரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சோப்பெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போன மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ வேணால் நான் அட்டாச் பண்ணுறதுல கொஞ்சம் உள்ளே போன மாதிரி வால்லேயே வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்டிருந்தேன். பட்டு கட்டும் போது மறந்துட்டாங்க. டைல் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தேன், பட்டு அந்தன்னைக்கு வந்து கொத்தனார் வரல, அது வரலன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த டைல்ஸ் நமக்கு நிறைய இருக்குது, இந்த பிளாக் டைல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து இப்போயே கட் பண்ணி எனக்கு பண்ணித்தரேன் அப்படின்ட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது நம்ம ஃபங்க்ஷனுக்கு. என்னது மாது, காயெல்லாம் வீட்டுக்கு வந்து விற்கிறாங்களா? நம்ம வீட்டுக்கு வரல. ஓ, மஷ்ரூம் இருக்கா? இருக்குங்கம்மா, பாருங்க மஷ்ரூம் இருக்கா? அப்படியே அந்த இது நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வர சொல்லு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இத்தனை நாளாக குவாரண்டைனில் இருக்க ஒரு டைம் கூட வண்டியெல்லாம் கொண்டு வந்து விற்கல. எங்கள் அத்தை வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து விற்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் பிரதர் வீடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு.
நெக்ஸ்ட் வந்து அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது கான்டூர் நான் கேட்டுட்டு போடுறேன் உங்களுக்கு வீடியோ. அவங்க பிளான் சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஸ்பேசியஸாக எல்லாமே இருக்க மாதிரி கட்டுறாங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் ஜல்லி போட்டிருக்காங்க மெயில் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு நிமிஷங்க. இப்போ நமக்கு வந்து மட்டை வந்து ஈக்குவலாக இருக்கணும். நம்ம வந்து காங்கிரீட் போடும்போதே மேஸ்திரியை நிற்க வச்சு பார்க்க வச்சு நமக்கு மட்டை கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். நம்ம மேஸ்திரி வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டாராட்டிருக்கு. இப்போ எப்படி மட்டை இருக்குன்னா இப்படி இருக்குது ஸ்லாண்டிங்காக. அங்கே மழை வந்ததுன்னா தண்ணி அங்கேருந்து நேராக வீட்டுக்குள்ளே தான் வருது, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒர்க்கு தான், மறுபடியும் நமக்கு பைசா தான் வேஸ்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இப்போ மட்டம் பார்த்து வச்சுருக்காங்க, இந்த அளவுக்கு ஏற்ற போகிறாங்க போல இருக்குது. எங்கள் ஆளுங்க பார்த்திங்களா, எங்கள் அண்ணா ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பேசினோம்னா அந்த பக்கம் போயிடுவோம். ஏய் வீடியோவில் காரை காமிங்க, அத்தைட்டு காமிக்கலாம், காமிங்க. மாமா அங்கே வர்றாரு. எப்படி நீந்துறீங்களா? நீந்துங்க நீந்துங்க. கீழே ரொம்ப கிளம்சியாக இருக்குது, அதனால தான் அந்த வீடியோவில் முன்னாடி இருந்து வராமல் நான் எப்போவுமே வீட்டுக்குள்ளேருந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா நான் தான் வாங்கினேன். எப்போ வாங்கினேன்னா வாங்கி ஒரு 4-5 months ஆச்சு. அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. தனிக்குள்ள பிள்ளைங்க ஸ்விம் பண்ணுறக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். நாங்கள் இங்கே வந்து அந்தியூரில் வந்து ஒரு மலை இருக்குது, பர்கூர் மலைன்னு, அங்கே போகலாம், ஒரு ரெசார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த ஊருக்கு வந்த புதுசில் சொன்னாங்க, போன வருஷம் கொரோனானால நாங்கள் போகவே இல்லை, பட் வாங்கினேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பத்திரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தொட்டிக்குள்ளே விளையாண்டுருக்காங்க. நாங்கள் வந்து பில்லர் போட்டிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, பில்லர் போட்டு கட்டுங்கன்னு தான் சொல்லுவேன். நாங்கள் வந்து பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு கட்டினால எனக்கு எக்ஸாக்டாக பேஸ்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நம்ம பிளான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வீட்டோட வீட்டுக்குன்னு இன்ஜினியர்லாம் யாரும் இல்லைங்க, நானும் எங்கள் அண்ணாவும் போட்ட பிளான் தான் வீடு ஃபுல்லாகவே. இது வந்து நம்ம போட்ட பிளானில் ஸ்டார்டிங்கில் இல்லை, இப்போ இது இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த வால். இந்த வாலை காமிக்கிற பாருங்க. வெளியில் வந்து இதே மாதிரி பார்டர் கொடுத்துருக்கோம், ஏதாவது ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. இது என்ன ரீசன் இது வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பண்ணின ஒரு மிஸ்டேக் வந்து நார்மல் அஸ்திவாரம் போட்டிருக்கோம், நார்மல் பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம், பில்லர் போடல. பில்லர் போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ரூம் வேணும், இப்போ இது பில்லர் அப்படின்னா நீங்கள் அப்படியே தடுத்து நீங்கள் இந்த கம்பி எழுப்பி அப்படியே தடுத்து நீங்கள் ஒரு ரூம் வைக்கலாம். பட் நாங்கள் பேஸ்மெண்ட் போட்டனால நாங்கள் எங்கே முடிச்சிருக்கோமோ, அதாவது நாங்கள் எங்கே இது போட்டிருக்கோமோ இந்த இடத்துல தான் வந்து அந்த இது போடுது, காங்கிரீட் போட்டிருக்கு. அந்த காங்கிரீட் போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் எங்களால் கட்டடம் கட்ட முடியும். நாங்கள் வந்து இங்கே வரைக்கும் கூட இழுத்து விடலாம் வீடு. பார்த்திங்கன்னா இந்த படிரூம்னு ஒன்று வச்சது வந்து இந்த கான்செப்டே எனக்கு தெரியாது. படிரூம் படிரூம்னு எங்கள் அண்ணா பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். படிரூம்னா இவ்வளோ தூரத்துக்கு தான் இருக்கும், இந்த பக்கம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது எழுப்பினதுக்கப்புறமா வந்து பார்த்தப்போ எனக்கு என்னடா ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். இது வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாட்ட சொன்னேன். ஏன்னா இது வரைக்கும் இழுத்துட்டா கீழே ஒரு ஹால் இருக்கும், மேலே ஒரு ஹால் இருக்கும், ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் வந்து அது பாசிபிள் இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் காங்கிரீட் போட்டதே இந்த அளவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். கீழே மேலே வந்து காங்கிரீட் போடும்போது அந்த இரும்பு போட்டு போடுவாங்க இல்லையா, அதுக்கு எக்ஸாக்டாக என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியல, அது போட்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி எதுவும் போடலை, அதனால நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ரூம் போடணுன்னா கூட தடுக்க முடியாது. பட் வந்து இப்போ நம்ம வந்து பர்கோலா போடலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கோம். ஸோ பர்கோலா போடும்போது அந்த பக்கம் ரொம்ப வெயில் வரும், மழை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கோம். மழை வந்தால் ஒரு சைடில் இந்த பக்கம் மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பக்கம் நமக்கு தடுக்கிறதுக்கு அந்த படி ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பர்கோலா போட்டலான்ருக்கோம். இங்கே வந்து ரவுண்ட் ஸ்டெப்பு, ஸ்டீலில் பண்ணுற ரவுண்ட் ஸ்டெப்பு. இன்னும் ஆர்டர் கொடுக்கல, அது எப்போ கொடுத்து எப்போ வாங்குவோன்னு தெரியல. ஸோ வந்து இப்போ பர்கோலா போடுறது தான் பிளானு. ஸோ அதுக்காக நமக்கு அந்த வால் தேவைப்படுச்சுன்னு அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கோம். அதுக்கே பயங்கரமாக யோசிச்சு ஒரு 10-15 இன்ஜினியர்ட்டையெல்லாம் கேட்டு, நிறைய மேஸ்திரிங்க எல்லாத்தையும் கேட்டு பண்ணுனாங்க. அண்ணா இந்த வாலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு வைக்கலாம், ரெண்டு சைடு லைட் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லைட் செட்டப் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு வால் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு ஐடியா சொல்லுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்சுன்னா நான் அதை கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏன்னா நமக்கு இன்னொரு வால் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா, எனக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா படிக்கட்டு வரபோது, அதுக்கப்புறம் அங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்க போகிறோம். ஏன்னா எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வாஷிங் மிஷின்லாம் போட்டால் ஈஸியாக இருக்கும். கீழே வந்து யாரும் ஸ்டே பண்ண போகிறதில்ல, கீழே ஸ்டுடியோ ரூம் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் எடுத்துகிட்டு போக முடியாதுனு சொல்லிட்டு இங்கேயே செட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் படிக்கட்டு, இப்படி மேலே போகிறது. ஆக்சுவலி இதுலேயே வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகிடுச்சு, படிக்கட்டு இங்கே வர்ற மாதிரி பிளான் இல்லை, இங்கே வர மாதிரி பிளானு. பட் வந்து கட்டும்போது அண்ணா பிளானை பார்க்கல, எங்கள் மேஸ்திரிங்களும் பார்க்கல, இப்படி கட்டுறதுக்கு போல இந்த பக்கம் கட்டிட்டாங்க.
பட் ஸ்டில் நம்ம டெய்லி மாடிக்கு போக போகிறதில்ல, அதனால ஓகேன்னு விட்டாச்சு. சேஃப் தான் நமக்கு அந்த பக்கம். எனக்கு என்னென்னா கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஸ்பேஸ் தெரியுது இல்லையா, இந்த அளவு தான் மேலே இடம் இருக்குது. அதே இங்கே ஸ்டெப்ஸ் போட்டிருந்தா நேராக மாடிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், அழகாக இருக்குல்ல. எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு வெயிலும் அடிச்சு நவுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4:30 ஆயிடுச்சு. இப்போயுமே இப்போ தான் வெயில் போச்சு, அதனால தான் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னே வந்தேன். இவ்வளோ நேரம் சரியான வெயில். அவ்வளோதான், இப்போ நான் கீழே போயிட்டு ஏதாவது நாங்கள் பண்ணின மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் சர மாதிரியே லைட் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எதுக்கு எத்தனை லைட்டு எங்கள் அண்ணாட்ட கேட்டால் நீ கேப்ப அதனால தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. யாருங்க, அதே மாதிரி இந்த கம்பியும் 1, 2, 3 கேட்டால் எங்கள் வீட்டில் லைனாக குழந்தைங்க தூங்குமாம்மா, அதுக்காக வச்சுருக்காங்களாம்மா. எங்கள் அண்ணாவோட இங்கே பாருங்க, இந்த ரூம்லேயும் 2, எத்தனை குழந்தைங்க தூங்க போகுதுன்னு தெரியல, லைனாக எல்லா ரூம்லேயும் வச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி அது நல்லது தான். இப்போ நாங்கள் ரெண்ட்டுக்கு இருக்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது 10-16 ரூம், இதுக்கு இது வந்து 16-16 ரூம். அதனால் இது இந்த இடத்துல போட்டாலும் காட் அங்கே இருந்ததுன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அது 10-16 ரூமுன்றதுனால இந்த இது இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது, எக்ஸாக்ட்லி இதே இடத்துல இருக்குது. நாங்கள் ஆட்டி தூங்க வைக்கிறதுக்கு செம கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம குழந்தைங்க வேறு வளர்ந்துருச்சு, ஆனால் இன்னும் தொட்டிலுக்குள்ளே தான் தூங்குவேன் அட முடிக்குதுங்க. அதனால் பார்த்து பத்திரமா ஆட்டணும். இங்கே வந்து 3 கம்பி வச்சுருக்காங்க. அதே மாதிரியே நான் வந்து இது பர்கோலா போடுறோம் இல்லையா, அதுலேயே வந்து செடி தொங்க விடுற மாதிரி, அந்த பாட்டில் வந்து செடி தொங்க விடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ப்ரொவிஷன் வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ கீழே அந்த மாதிரி வச்சுருக்காங்க, அதை காமிக்கிறாருங்க. வயசான காலத்தில் மேலே கீழே இறந்து மூச்சு வாங்குது. இப்போ வந்து நம்ம மேலே போகும்போது லைட் அங்கே தேவைப்படுதுன்னு சொல்லி அங்கே வச்சுருக்கோம். உள்ளே வந்தோடனே லைட் ஸ்விட்ச் அங்கே வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான லைட்ஸ்க்கெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து உள்ளே போய் போடுறதுக்கு இங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது சாமி ரூமுக்கு வெளியிலே ஸ்விட்ச்சு, உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் இருக்குது, எதுக்குன்னு எனக்கு தெரியல. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையானதுக்கு தான், மைக்ரோவேவுக்கு, அவனுக்கு, அதுக்கெல்லாம். சிம்னிக்கு நம்ம எங்கடா கொடுத்துருந்தது காணா, என்னது இங்கே ஒரு இது இருந்தது மூடிட்டாங்க. ஆத்தி இது ஐலாண்டுக்கு வர்றது, இன்னும் விழுந்துருப்பேன். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒன்று இருந்தது, தெரியாமல் மூடிட்டாங்க போல இருக்கே. ஓகே, அது நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தா தெரியும், அதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இங்கே தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் இங்கே வச்சோன்னா பின்னாடி ஸ்விட்ச் வச்சா நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, அதனால் அந்த லைன் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி, அதே மாதிரி மைக்ரோவேவும் நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜுக்கு அடுத்து, அதுக்கும் ஸ்விட்ச் இங்கே கொடுக்க போகிறோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஸ்விட்ச் வந்து எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் வந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காக. ஆக்சுவலி வந்து நான் இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க, நம்ம வெயிட்டு தாங்காமல் உள்ளே போயிருமோன்னு சொல்லிவிட்டு நான் இப்படி கூட வரல, அப்படி சுற்றி பின்வழியாக தான் வந்தேன். ஆனால் எங்கள் அண்ணா வந்து வா வா ஒன்றும் ஆகாதுன்றாங்க. சரி, இதில் நடந்தால் ஒன்றும் ஆகாது இல்லை. சரி வேண்டாம், நான் வேண்டாம் பின்னாடி வழியாகவே வரேன். ஓகே, பின்னாடி வழியாகவே போவோம். இது காமிக்கிறேன் பாருங்கள், நம்மளோட க்யூட்டான அம்மிக்கல் ஆட்டுக்கள். இது வந்து வெளியில் தான் வைக்க போகிறோம், வெளியில் வந்து இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல வைக்கலான் இருக்கோம். இங்கே வந்து சிலிண்டர் வைக்க போகிறோம், சிலிண்டர் வந்து ஒரு மேடை போட்டு அதுக்கு அடியில் வைக்க போகிறோம், அதுக்கு மேலே அதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆரியன் தூங்குறான், எங்கள் அம்மா கேம் விளையாடுறாங்க. நம்மளோட கிரேனைட் தான் இங்கே போட்டு இங்கே தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீட் மிஸ்டர் ராம், எனி டைம் தூங்குறது தான் இவனுக்கு வேலையே. ஏண்டா, எங்கள் சின்ன மாமனார் வீட்டு நாய், எங்கள் நாய் வந்து சந்தோஷ், கூப்பிட்டோம்னா எங்கே இருந்தாலும் மின்னல் மாதிரி ஒடியாந்துடும். சந்தோஷ் சொன்னல, மின்னல் வேகத்தில் வந்தது பார்த்தீங்களா, எங்கே இருக்குன்னே தெரியாது, நம்ம கூப்பிட்டோம்னா வந்துடும், அதேமாதிரி நம்ம வந்தோம்னாலும் உடனே வந்துடும். ஒரு எரும மாடும் இன்னும் ஒரு கண்ணுக்குட்டியும் குளிக்குதா?
வீடியோ ரெக்கார்டிங் யூடியூப்ல போடுவோம். உங்கள்கிட்ட நீங்க கத்து கொடுக்கறத பார்த்து உங்ககிட்ட ஸ்விமிங் கிளாஸ்க்கு நாலு பேர் கேட்கணும். உங்க அண்ணா ஸ்விமிங் சொல்லி தருவாங்களா அப்படின்னு. ஆக்சுவலி இன்னைக்கு தான் எங்க மாமனார் என் தொட்டியை கிளீன் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாலு தவளை. எத்தனை தவளை சதீஷ்மா? நாலு இருந்தது. ஒன்று வந்து யோகா பண்ணுற மாதிரி செத்து கிடந்தது போன டைம் வந்தப்போ. ஆக்சுவலி முன்னாடி ஏதாவது சொல்லணுமா நம்ம வியூவர்ஸ்க்கு, இதெல்லாம் வைங்க இதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி. இந்த முன்னாடி இதுல எல்லாம் நான் வந்து பில்லர் போட்டு கட்டுங்கன்னு சொன்னேன். வேற பில்லர் இந்த ஏரியா தேவைப்படல, அதனால போடல. நம்ம கீழ வந்து நமக்கு வெறும் பாறையா இருக்கு, அதனால நம்ம போடல. ஃபர்ஸ்ட் தொட்டி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பெரிய வீட் நம்ம மாதிரி கட்டறாங்கனா காம்பவுண்டையும் செமினரிஸ் அப்படியே கட்டி ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லா மெட்டீரியல் உள்ள கொண்டு வந்து வேலை பார்த்தா இன்னும் ஈஸியா இருக்கும். தொட்டி எல்லாம் ஃபர்ஸ்டே ஃபினிஷ் பண்ணிரணும். நம்ம ஒரு தொட்டி ஃபர்ஸ்டே கட்டிட்டோம்ல, அதுமே தப்பு. முன்னாடியே ரெண்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லா திங்ஸ் இது மேல கூட அந்த இறக்கி எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். சேஃபே இல்லடா, நமக்கு ரெண்டு தொட்டி இப்படி கட்டி வச்சிருந்தா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கட்டி மூடிட வேண்டியதா, என்ன அவசரம்? ஓகே, வேற எல்லாம் ஏன்னா எல்லா மெட்டல் இங்க வந்துடும். ஆக்சுவலி லோடிங் அண்ட் கேரிங் சார்ஜ் தான் ரொம்ப அதிகம். இங்க இருந்து உள்ள கொண்டு போறதுக்கே நம்ம லாக்ஸ்ல செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியா? ஆமா. அப்புறம் 10,000 செங்கல் ஒரு டைம் வருதுன்னா, வெயிட் பா, 10,000 செங்கல் வருதுன்னா உள்ள கொண்டு. இப்போ நான் காம்பவுண்ட் கட்டிட்டோம்னா எப்படி இறக்கி வைப்பாங்க? பில்லர்லாம் போட்டு ரெடியா வச்சிட்டு ஒரு ஒரு ஏரியா மட்டும் கட்டாம வச்சுக்க வேண்டியதா? ஓ, ஒரு சைடு பில்லர் பாத்து சாமி, காம்பவுண்ட்ல ஒரு சைடு கட்டாம மட்டும் கொண்டு வர ப்ரொவிஷன் இருக்க மாதிரி. இல்ல, தொட்டி எல்லாம் கட்டி அதனால கூட இறக்கணும், காம்பவுண்ட் கூட கடைசியா கட்டி வேண்டியதா? ஓகே, மீதி எல்லாம் வந்து அப்புறம் இன்னொரு நாள் கேட்போம். இந்த ஏர் பம்ப் யூஸ் பண்ணி தான் வந்து அது ஏர் ஃபில் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான், அமேசானில் தான் வாங்கினேன். ஓகே, இந்த டைல்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ரெண்டு படிக்கட்டு வரப்போகுது, அதனால் அங்கே மட்டும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து அங்கே அஸ்திவாரம் போடும்போதே கீழே வந்து ஈவனாக போடாமல் விட்டுட்டாங்க. கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து இங்கே எல்லாம் இடிச்சிருக்காங்க அந்த அஸ்திவாரத்தை. அங்கே இடித்தோம்னா உள்ளுக்குள்ளே போட்டிருக்க கம்பி தெரியுதாம்மா, அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ பிளாக் கலர் கிரானைட் தான் ஒட்ட போகிறாங்க. ஏன்னா டைல்ஸ் ஒட்டினா கொஞ்சம் அன்னியவனாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளியிலையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து டைல்ஸ் இல்லை நம்மக்கிட்ட, அந்த டைல்ஸ் வாங்கணும். அங்கே ஒரு பீஸ் இல்லை பாருங்கள், ஸோ அது வாங்கணும். அதுக்கப்புறம் ஊஞ்சலுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இது சொல்லணும்னு நினச்சேன், எங்கே இந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பூத்தொட்டி வைக்கிறதுக்காக தொங்க விடுறதுக்காக எல்லா பக்கமுமே வச்சுட்டோம். ப்ளஸ் வந்து அங்கேயும் ஒன்று இருக்குது, அது வந்து பூத்தொட்டிக்காக இல்லை, குழந்தைங்களை தூங்க வைக்கிற தொட்டிலுக்காக வச்சது. பட் அந்த இடத்துல வைக்காமல் கொஞ்சம் நவுத்தி இந்த பக்கம் வச்சுருக்கணும். ஃபேன் இருக்கும் அதனால தள்ளி வச்சுருக்காங்க. பட் அந்த இடம் வந்து நம்ம இது போடுற மாதிரி இல்லை பிளானில் ஃபஸ்ட்டு. இப்போ இது போடுறனால இந்த சிட் அவுட் கொஞ்சம் ஹைட் பண்ணுறனால அங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வரப்போகுது ஹேண்டில். ஸோ அந்த இடத்துல தொட்டில் போட முடியாது. எனிவே இது வச்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வச்சோம், பட் அது யூஸ்ஃபுல் இல்லை, இப்போது யூஸ் பண்ண முடியாது. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா பிளானிங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம வந்து மணி சேவ் பண்ண முடியும். கட்ட கட்ட ஆல்ட்ரு பண்ணுறது இல்லை கட்டினதை வந்து இடிக்கிறது. இப்போ நாங்கள் அந்த ஜன்னல் இடித்தோம் இல்லையா, அந்த ஜன்னல் இடித்தது பெரிய செலவு தான், மினிமம் 10,000 ரூபாய் செலவாயிருக்கும். ஸோ அது தேவையில்லாத செலவு தான். ஸோ அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து டிசைன் பண்ணது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைனர்கிட்ட கொடுத்து அதை டிசைன் மட்டும் பண்ணிட்டோம். ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அதை டிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்தோம். அந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2,000 ரூபா அந்த மாதிரி சார்ஜ், 2,000 ரூபாய் 4,000 ரூபாய்னு தெரில, நான் பில்லு பார்த்து சொல்கிறேன். அதை சார்ஜ் பண்ணாங்க. அவர்கிட்ட நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தான் அவர் பண்ணி கொடுத்தாரு. அவர் எங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, கட்டுறதை பிளான் பண்ணிட்டீங்க, இதை வந்து அப்படியே கட்டிடுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தானே அப்படின்னு, இப்போ 2x2 நம்ம இடித்தா கூட இப்போ அது அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 3x3 இல்லை 3x3.5 தெரில, அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இடித்ததுக்கு வந்து மினிமம் எங்களுக்கு 10,000 ரூபா செலவாயிருக்கும். ஸோ அது தேவையில்லாத செலவு தான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் எலக்ட்ரிக்கல் பைப்பும் கொண்டு வந்திருந்தோம். ஸோ ஒரு நிமிஷம், மேலேருந்து கீழே கொண்டு வந்து கீழே கவுண்டர் டாப்புக்கு வர எல்லாத்துக்கும் லைன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் நமக்கு லாஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம வேறு பக்கம் மாற்றிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கணும். வீடு கட்டுறோம் அப்படின்னா பிளானிங் தாங்க ரொம்ப முக்கியம். பிளான் பண்ணிவிட்டு
நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம்ல நிறையவே சேவ் பண்ணலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் வச்சாச்சு. இவ்வளோ வச்சுருக்கு தேவையில்லை. இப்போது லைட்ஸ் வாங்குறக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh செலவாகும் போல். அதனால் எல்லாத்தையும் வந்து டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கோம். 1-2 லைட் மட்டும் போட்டுட்டு ஏன்னா பட்ஜெட் பயங்கரமாக எகிரிருச்சு. நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றோட ரேட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த செங்கலோட ரேட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். இதெல்லாம் உடஞ்சி கிடக்கும்போது பார்க்குறக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வலிக்குது. ஏன்னா ஒரு செங்கல் வந்து நாங்கள் வாங்கும்போது 4000 ரூபா, இப்போ 7000 ரூபா. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஏண்டா எவ்வளோ? ஓ, நான் 4000 ரூபான்னு சொல்லிட்டேண்ணா, சாரி சாரி, 5 ரூபா 50 பைசா, கரெக்டா? ஓகே ஓகே ஓகே. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன், 4000 ரூபா 7000 ரூபான்னு ரைமிங்கில் சொல்லிட்டேன் போல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வாங்கும்போது 5 ரூபா 50 பைசா, 60 பைசா லோடிங், அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து இறக்குறது அதோடு சேர்த்தி, அந்த சார்ஜஸோடு சேர்த்தி இப்போ வந்து 9 ரூபா 30 பைசா 40 பைசா 9 ரூபா 70 பைசா வரைக்கும் இருக்குது போல். ஸோ பார்த்துங்க என்ன ரேஞ்சில் போயிட்டுருக்குதுன்னு. அதுக்கப்புறம் இது இது நம்ம அங்கே வாங்கணும் இல்லையா, சேலம் கோகுலமில். அது ஆக்சுவலி வந்து நான் இது வந்து மாடியில் மொட்டை மாடியில் போடலாம் அப்படின்றனா அப்படி தான் பிளான் பண்ணி வாங்கினேன். பட் வந்து இப்போ வந்து அது மொட்டை மாடிக்கு போகிறது இல்லை, இங்கேயே போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நமக்கு வந்து உள்ளே வர என்ட்ரன்ஸ் இது. நமக்கு இந்த இந்த சைடு ஸ்பேஸ் இருக்குது, இந்த சைடும் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் இந்த சைடு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கார்டன் மாதிரி போட்டு அதில் வந்து அந்த பார்க் பெஞ்சை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஓகே காய்ஸ், இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளோட வீட்டோட ஹவுஸ் வார்மிங் பார்க்கணும், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானுமே ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணும்போது ஒரு விலாக் எடுத்து உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்குவேன். வீடு ஆரம்பிச்சதுலேருந்தே உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அஸ்திவாரம் போட்டதுலேருந்து, லிட்ரலி அஸ்திவாரம் பறிக்கிறதுலேருந்து நான் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஹவுஸ் வார்மிங் நீங்கள் எல்லோரும் பார்க்காம நடக்காது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஹோப்ஃபுல்லி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். வீட்டை கட்டி பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு. பட் வந்து அதில் என்னோடய பங்களிப்பு ரொம்ப கம்மி தான், எங்கள் அண்ணா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள வச்சுக்கிட்டே நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏன்னா வந்து நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அதை வீடெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அண்ணாவோட ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன் உங்களோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர், பாய். ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு